இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் கண்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம், அந்த வீடியோ பாருங்க, அதற்கு பிறகு நம்ம வீடியோ பத்தி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த புருஷன் மனைவியை பார்த்து நீ எனக்கு ரெண்டாவது என்ற வார்த்தை சொல்லக்கூடாதது பாவம், வேத வசனத்தின்படி அது பாவம். ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய மனைவியிடத்தில் தான் முதல் அன்பு இருக்க வேண்டும். சில புருஷர்கள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முதல்ல, அதுக்கு அப்புறம்தான் நீ, அப்படி சொல்ற சில புருஷர் இருப்பாங்க. அப்படி சொன்னா நீங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது, சாகு வரைக்கும் அம்மா முந்தாணியே பிடிச்சுக்கிட்டு இருங்க. எப்ப திருமணமாகி மனைவி ஒருவள் உங்க வீட்டுக்குள் வருகிறாளோ, உங்களுடைய முதல் அன்பு உங்களுடைய மனைவிக்கு தான். இதுல தான் விவேகம் வேண்டும் புருஷர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது விவேகத்தோடு வாழ வேண்டும். அதற்காக அப்பா அம்மாவை தெருவிலே விடும்படி வேதம் சொல்லவில்லை. புருஷனுக்கு ரெண்டு பொறுப்பு உண்டு. ஒரு பக்கம் தன்னை நம்பி வாழ வந்திருக்கிற மனைவியை சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று தன்னை பெற்று ஆளாக்கி வளர்த்து உருவாக்கின அந்த பெற்றோரை சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும். ரெண்டு பேரையும் சந்தோஷமாய் வைப்பதற்கு விவேகம் வேண்டும். வீடியோ பார்த்துருப்பீங்க, உண்மையிலே வேதத்தின்படி அண்ணன் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. இது போல தான் நாம் வந்து மனைவிக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் நம்ம அன்பை காட்ட வேண்டும். அதே போல் தாய் தகப்பனும் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று மோகன் சன்னா ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து வேதத்தின்படி வாழ்வோம், தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்குற மரமாக நாம் வாழ்வோம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோக்களை நம்ம போட போகிறோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.